ஸ்டாண்ட் அப் ஐ சே ஸ்டாண்ட் அப் ஏஞ்சிரி நாங்கள வேலை செஞ்சுட்டு இருக்கோம் நீ என்ன தூங்கிட்டு இருக்க நீ ஏஞ்சி வேலை செய் என்ன பகல் கனவா அப்துல் கலாம் கனவு காண சொன்னார்ல ஆனால் தான் இவ படுத்து கனவு காணிட்டு இருக்கான்னு நான் நினைக்கிறேன் அதுதான் வேலை செஞ்சுட்டு கனவு கண்டா கூட பரவாயில்ல வேலை செய்யாம கனவா ஆமா நீங்க என்ன கனவு காண்றீங்க அது ஒண்ணும் இல்ல மேடம் ரொம்ப மழப்பாதீங்க ரொம்ப மழப்பாதீங்க மேடம் நாங்க தப்பாலாம் நினைச்சுக்க மாட்டோம் சொல்லுங்க அது மேனேஜர் அவரை மாதிரி நான் தான் இங்க சீனியர் நல்லா படிச்சவ ஆபீஸ் வயல்ல எல்லாம் தெரிஞ்சவ நிறைய செல்வாக்குள்ளவ அதனால மேனேஜர் ஆகிற தகுதி எனக்கு மட்டும்தான் இருக்கு இந்த ஆபீஸ்க்கே நான் தான் மேனேஜர் ஆகிற கனவு நீ காணவே கூடாது ஆமா இவங்க அப்படியே வேலை செஞ்சு கிழிச்சிட்ட மாதிரி நல்லா பேச வந்துட்டாங்க என்ன அங்க மனவரா மாதிரி இருக்கேனமோ ஒன்றும் இல்லை மேடம் அதுதான் அடுத்த மேனேஜர் நீங்க தான் சொல்ல வந்தேன் மேடம் அடுத்த சீனியர் நீங்க தான் நிறைய படித்தவங்க நிறைய செல்வாக்குடையவங்க ஆஃபீஸ் ஆஃபீஸ் விஷயத்தை நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க உங்களை யாராலையுமே அதை மறுக்கவே முடியாது ஆனா என்னது உங்ககிட்ட பெருமை இருக்கு அது இல்லனா நீங்க நல்ல நீங்க தான் பெரிய ஆளு அப்ப நான் இப்ப பெரிய ஆளு இல்லையா இல்ல இல்ல மேடம் நான் அப்படி சொல்ல வரல உங்ககிட்ட பெருமையை விட தாழ்மை இருந்துச்சுனா நீங்க அதை விட நல்லா இருக்கும்னு சொல்ல வந்தேன் இதை நான் உங்ககிட்ட கேட்டேனா அவங்க வேலையை பாருங்க மேடம் ஆளுக்கு ஆளுக்கு நான் அட்வைஸ் பண்ண வந்துட்டாங்க மேன்மை அடைய வழி தாழ்மை அதை தான் சொல்ல வந்தேன் மேடம் ஓகே மேடம் எப்படி ஓபி அடிக்கலாம் இது வேற இவ்வளோ பெருசா இருக்கே சரி அந்த பேக்கி கிட்ட இதை கொடுத்துடலாம் மேடம் இந்த கணக்கு கொஞ்சம் முடிச்சு சென்ட் பண்றீங்களா மேடம் தேங்க்யூ மேடம் வித் மை பிளஷர் நான் செஞ்சு முடிக்கிறேன் மேடம் மேடம் நம்ம ஆஃபீஸ்ல நீங்க தான் மேடம் நல்லா வேலை செய்றீங்க அதனால தான் மேடம் உங்ககிட்ட கொடுத்தேன் ரொம்பவே தேங்க்ஸ் மேடம் பரவாயில்ல மேடம் மேடம் இங்கே நில்லுங்களே ஒரு செகண்ட் மேடம் எனக்கு இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் சரியா எனக்கு தெரியல நான் என்ன முடிக்கவே இல்லை எனக்கு கொஞ்சம் முடிச்சு தந்துடுறீங்களா அப்புறம் எனக்கு இந்த கணக்கு பேப்பர்ஸ் எல்லாம் டேலி பண்ணணும் கொஞ்சம் டேலி பண்ணி தரீங்களா ஐயோ மேடம் என் ஃபைலை என்கிட்டே கொடுத்துருங்க நான் போகிறேன் ஏன் மேடம் இல்லை மேடம் என் வேலையை நான் செஞ்சுக்கிறேன் உங்கள் வேலையை நீங்களே செஞ்சுக்கோங்க வாங்குற சேலரிக்கு கொஞ்சம் நச்சு வேலை செய்யணும் மேடம் ம் போய் தூங்கலாம் போங்க தூங்குறதுக்கே ஆபீஸ் வர்றவங்க நைட் எல்லாம் கார்டூன் பார்க்க வேண்டியது காலையில இங்க வந்து வேலை செய்யறதுக்கு படுத்து தூங்க வேண்டியது இந்த வயசுல கார்டூன் பாக்குறதா தூங்கி தூங்கி போர் அடிக்குது என்ன பண்ணலாம் யாருமே நம்மளை கவனிக்க மாட்டாங்களே என்ன பண்றது ஐடியா யாராவது உங்களை காப்பாத்துங்க ஓ நோ நீ இன்னும் சாகலையா ஷாக் அடிச்சா தானே சாகிறதுக்கு அப்ப இன்னும் ஷாக் அடிக்கலையா நாங்க நான் சாவறதுல உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா நீங்க இங்க இருந்து எதுவும் பண்ண போறது இல்ல அதுக்கு நீங்க போய் சேர்ந்தாலே நல்லதுதான் நான் உங்களை கவனிச்சேன் நீங்க சும்மா ஆக்ட் தானே பண்ணிட்டு இருந்தீங்க நான் சாவறதுல நீங்க எல்லாரும் இப்ப அதிர்ச்சி ஆவீங்கன்னு பார்த்தேன் ஆனா எல்லாருமே சந்தோஷப்படுறீங்க மேடம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சந்தோஷமா செய்யுங்க மரியாதை உங்களை தானா தேடி வரும்
சாரி மேடம், நான் என் வேலையை நல்லா செஞ்சிடுறேன். சூப்பர். என்ன நடக்குதுங்க, இது ஆஃபீஸா இல்லை கிளப்பா? இன்னும் மேனேஜரே ஆகலை, ஆட்டத்தை பண்ணலாம். மேடம், இவங்க நம்மளை மாதிரி போஸ்டிங் பண்ணுறாங்க, ஆனால் நம்மளை மட்டும் கமெண்ட் பண்ணுறாங்க. அவங்க கூட எல்லாம் மனுஷன் பேச முடியாதே. என்னமோ இவங்க தான் ஆஃபீஸில் தூக்கி சுமக்கிற மாதிரி வேலை ஒன்றும் செய்ய மாட்டாங்க, நல்லா நம்மளை மிரட்ட மட்டும் செய்வாங்க. எல்லாம் நம்ம நேரம். இவங்க மட்டும் மேனேஜர் போஸ்ட்டுக்கு கொடுத்தாங்க, நம்ம செத்தோம். வேற வேலையை பார்த்துட்டு போக வேண்டியது தான். வேற என்ன பண்ணது மேடம்? உங்க பக்கத்துல இருக்கிற சார் எங்க மேடம்? அவர் என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. இருங்க, கால் பண்றேன். ஆ மேடம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். என்ன சார், லேட் ஆயிடுச்சுங்களா? அது ப்ரமோஷனா? ஆமா மேடம், எம்டி எனக்கு மேனேஜர் போஸ்டிங் தான் கொடுத்துருக்காங்க. வாவ், கங்கிராச்சுலேஷன் சார். உங்கள் தாழ்மைக்கு கிடைச்ச கிஃப்ட்டு, உங்கள் தாழ்மைக்கு கிடைச்ச மேன்மை சார் இது. தேங்க்யூ மேடம். ஓகே சார், நான் நேரில் வந்து பேசுகிறேன். ஓகே சார். ஓகே சார், வாங்க. என்ன மேடம், என்ன சொன்னார் அவரு? அவருக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கா. என்னது, ப்ரமோஷன் கிடைச்சிருக்கா அவருக்கு? எந்த போஸ்டிங்க்கு? மேனேஜர் போஸ்டிங்க்கு. இது மேனேஜர் போஸ்டிங் கிடைச்சிருக்கா அவருக்கு? ஆமா. என்ன, அவர் அவரை விட நான் சீனியரு, எனக்கு போஸ்டிங் கொடுக்காம அவருக்கு மேனேஜர் போஸ்டிங் தந்திருக்காங்க? அவருக்கு தகுதி இருக்கு போல இருக்கு, அதனால அவளுக்கு கொடுத்துருக்காங்க. என்ன சொன்ன? தெரியாம சொல்லிட்டேன் மேடம். வர கோபத்துக்கு விட்டா உன்னை அடிச்சிருவேன் நான். விட்டா அடிச்சிருவாரு போல இருக்கே. மேடம் வருத்தப்படாதீங்க, உங்களுக்கு தான் அடுத்த போஸ்டிங் கிடைக்கும் பாருங்க. என்னை விட எல்லாத்துலேயும் குறைஞ்சவன் அவனுக்கு மேனேஜர் போஸ்ட் கிடைச்சிருக்கா. வரட்டும், அவனை எப்படி நான் எல்லார் முன்னாடியும் கேவலப்படுத்தினா இல்லையான்னு பாரு. அவனுடைய அப்பா செருப்பு தைக்கிறவன் தானே. வரட்டும் மேடம், கோவப்படாதீங்க. இனிமேட்டு அவள் தான் நம்மளோட மேனேஜர். எனக்கு இல்லை, உங்களுக்கு. கங்க்ராச்சுலேஷன் சார். கங்க்ராச்சுலேஷன் சார். கங்க்ராச்சுலேஷன் சார். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ மேடம். நல்ல வேலை சார், நீங்கள் மேனேஜராக வந்தீங்க, நாங்கள் தப்பிச்சோம். வணக்கம் மேடம். வணக்கம் மேனேஜர் சார். என் காலில் இருக்க செருப்பை பார்த்தீங்களா, நல்லா இருக்கு. அதை நேற்று பிஞ்சிச்சு சார், உங்கள் அப்பா கிட்ட தான் நான் போய் தைச்சிட்டு வந்தேன். பிஞ்ச செருப்பு தூக்கி போட்டுட்டு புது செருப்பை வாங்க துப்பு இல்லை. வந்துட்டாங்க நல்லா சொல்கிறதுக்கு. திருப்பியும் செருப்பு பிஞ்சாலும் என்கிட்ட கொண்டு வாங்க மேடம், நான் தைச்சு தரேன். நான் சொன்னல மேடம், மேன்மை அடைய வழி தாழ்மை. அது இப்போ நிறைவேறிச்சு பார்த்தீங்களா? ஆமாம் மேடம், இனிமேட்டு நான் பெருமை பாராட்ட மாட்டேன் மேடம். எல்லாருக்கும் சாரி,